வலிமை படத்துல வைகை புயல் வடிவேலுவும் நடிக்கிறதா நம்பக்கூடிய சினிமாட்டரங்கள் மூலமா தகவல் வெளியே இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் எந்த ஒரு சிபாரிசும் இல்லாம தன்னோட கடின உழைப்பினாலையும் விடாமுயற்சினாலையும் முன்னுக்கு வந்து இப்போ பிரபல முன்னணி நடிகராகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் தல அஜித் சார். இவர் இப்போ நேர்கொண்ட பார்வை படத்தோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து மறுபடியும் ஹச்சினோத் டைரக்ஷன்ல போனி கபூர் ப்ரொடக்ஷன்ல தன்னோட அறுபது படமான வலிமை அப்படின்ற படத்துல நடிக்க இருக்காரு. வலிமை படத்துல தல அஜித் சாரும் மிரட்டலான போலீஸ் அதிகாரியா நம்ம எல்லோரையுமே மிரட்ட இருக்காரு. மேலும் இந்த படத்துக்காக தல அஜித் சார் வந்துட்டு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருந்து திரும்பவும் பிளாக் ஹேர்ல எங்கான லுக்கு திரும்பி இருக்காரு. இதனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. ஆக்சன் கலந்த த்ரில்லர் படமா உருவாக இருக்கும் வலிமை படத்தோட படப்பிடிப்பானது இன்னும் சில தினங்கள்ல டெல்லியில நடக்க இருக்கு. மேலும் வலிமை படத்துல பைக் சேசிங் மற்றும் கார் சேசிங் காட்சிகள் அதிகமா இருக்கிறதாகவும் ஏற்கனவே ஹச்சினோத்தும் போனி கபூரும் அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அஜித் சார் கேட்டுக்கொண்டதுனால வலிமை படத்துல அதிகப்படியான காமெடி காட்சிகளையும் ஹச்சினோத் வச்சிருக்காராம். இந்த நிலையில இப்ப ரீசெண்டா வந்திருக்க நியூஸ் என்னன்னா பிரபல முன்னணி காமெடி நடிகரான வைகை புயல் வடிவேலுவும் வலிமை படத்துல நடிக்க இருக்கிறதா நம்பக்கூடிய சினிமாட்டரங்கள் மூலமா தகவல் வெளியே இருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தைகளும் இப்போ போயிட்டு இருக்காம். இது தலப்படம் அப்படின்னு சொன்னதும் வடிவேலுவும் வலிமை படத்துல நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் நம்பக்கூடிய சினிமாட்டரங்கள் மூலமா தகவல் வெளியே இருக்கு. சீக்கிரமாவே இது குறித்த அதிகாரப்பூர்வ அப்டேட் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இது இப்போ தல ரசிகர்களை மேலும் உற்சாகப்படுத்தி இருக்கு. ஏற்கனவே வடிவேலு வந்துட்டு ஆனந்த பூங்கற்று, மைனர் மாப்பிள்ளை, ராசி, ராஜா, ஆசைன்னு தல அஜித் சாருடன் சேர்ந்து பல படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் வடிவேலு வந்துட்டு தல அஜித் சாரோட வலிமை படத்துல நடிக்க இருக்காராம். இதனால வலிமை படத்துல எந்த அளவுக்கு ஆக்சன் காட்சிகள் இருக்கோ அதே அளவுக்கு காமெடி காட்சிகளும் அதிகமா இருக்க போகுது அப்படின்றதுலயும் எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வலிமை படத்துல வடிவேலு சாரை பாக்குறதுக்காக நீங்க யாரெல்லாம் வெறித்தனமா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் திமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.